உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. Z5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். அன்னிக்கு காவியோட குழந்தை அசைவே இல்லாம கடந்துச்சா? அது செத்துருச்சுன்னு நினைச்சாங்க, ஆனா திடீர்னு குழந்தை உடம்புல அசைவு வந்துருச்சு. இத அங்க இருந்த என் ஆளுங்க மூலமா எனக்கு தெரிவிச்சாங்க. பிறகு யோசிச்சேன், ஹாஸ்பிட்டல்ல இருந்த ஒரு ஆயாவை பிடிச்சு விஷயம் வெளியே வராம அப்படியே அமுக்கிட்டேன். இறந்து போனதா சொல்லி கௌதம் கதிர்கிட்ட வந்து குழந்தை காமிச்சானே, அப்ப அது யாரு? அது அந்த ஹாஸ்பிட்டல்ல மருத்துவ ஆராய்ச்சிக்காக பாடம் பண்ணி வச்சிருந்த ஒரு குழந்தையோட சடலம். அந்த குழந்தையோட சடலத்தை சரியா கூட காட்டல, கௌதம் கிட்டயும் கதிர்கிட்டயும் அவசர அவசரமா காட்டி டக்குன்னு அவங்கள கன்வின்ஸ் பண்ணி கையெழுத்து மட்டும் வாங்கி வச்சிட்டோம். இவ்வளவு நடந்திருக்கு, என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல. இங்க பாருங்க, அந்த குழந்தை உயிரோட இருக்கிறது மட்டும் வெளியில தெரிஞ்சிச்சு, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். இந்த மொத்த குடும்பமும் சந்தோஷமாயிடும். அதுக்காக தான் அவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுத்து அந்த குழந்தைய மறைச்சு வச்சேன். ஆனா அந்த விஷயத்துல சிக்கல் ஆயிடுச்சு. என்னாச்சு? என்ன சிக்கல் சொல்றேன். அந்த ஆயா சொன்னல, திடீர்னு ஏதோ மனசு மாறிடுச்சு. இந்திராவுக்கு போனை போட்டு நேர்ல வா, உன்கிட்ட ஒரு உண்மையை சொல்றேன்னு கூப்பிட்டு இருக்கு. இந்திராவும் அந்த ஆயாவை பாக்குறதுக்காக கிளம்பி நேரா போயிருக்கா. அப்போ பாத்துட்டாளா? அவளுக்கு தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான், சின்னதா ஏதாவது கடிச்சாலே மோப்பம் புடிச்சிட்டு வராளே. ஐயோ, கண்டுபிடிச்சிட்டு போறா. இப்ப சொல்லு, அந்த வீட்டுல உக்காந்துருக்கியே தவிர ஏதாவது வேலை செய்யறியா நீ? ஆனா நான் அப்படி இல்ல. கௌரி மூலமா இந்திரா ஆயாவை பார்க்க கிளம்பிட்டாங்கிற விஷயம் தெரிஞ்சதும் நம்ம ஆளுங்க கிட்ட சொல்லி ஆயாவை தூக்கிட்டேன். அவ மட்டும் இந்திராவை பார்த்து பேசியிருந்தா என்ன ஆயிருக்கும்? அப்பா, அவ பார்க்கலல்ல, அது போதும். நல்ல வேலை இந்த கௌரி நான் என்னமோ நினைச்சேன், கரெக்டான ஆளதா அனுப்பியிருக்கீங்க. இனிமே நான் கவனமா இருக்க, இனிமே என் ஃபோக்கஸ் மாறாது. நான் இவ்வளவு பண்ணியிருக்கேன், நீ என்னமோ ரொம்ப சிம்பிளா காலையில எனக்கு போனை போட்டு உங்களுக்கு என்ன தெரியும்னு என்ன கிண்டல் பண்ற. சரி சரி, தப்புதான். நீங்க நிஜமாவே எல்லாம் தெரிஞ்சவர் தான், நானே ஒத்துக்கிறேன். போதுமா, இனிமே நான் அந்த மாதிரி உங்களை யோசிக்க மாட்டேன். ஆனா இந்த இந்திராவும் கௌதமும் ஓவரா ஆடிட்டு இருக்காங்க, அதெல்லாம் பார்த்துட்டு என்னால தாங்கிக்க முடியல. விஷயம் எல்லாம் மொத்தமா முடிஞ்சதுக்கு அப்புறம் உன்கிட்ட இன்னொரு விஷயம் சொல்லலாம்னு நினைச்சேன். இருக்கட்டும், பரவாயில்ல, இப்பவே சொல்றேன், சந்தோஷப்பட்டுக்க. கௌதம்க்கு ஒரு மிகப்பெரிய சிக்கல் வரப்போகுது. இந்திரா என்ன செஞ்சாலும் சரி, அந்த சிக்கல்ல இருந்து அவளால கௌதம காப்பாற்றவே முடியாது. பார்த்துக்கிட்டே இரு, கௌதம் இந்திரா ரெண்டு பேரும் என்ன செய்யறதுன்னு தெரியாம தவிச்சு போய் மூளையில சுருண்டு கடக்க போறாங்க. என்ன செய்ய போறீங்க? சூப்பர் சூப்பர். அவசரப்படாதீங்க, இனிமே நான் உங்களை தப்பாவே சொல்ல மாட்டேன். வா ராகினி மா வா, இப்பதான் நீ என் வழிக்கு வர ஆரம்பிச்சிருக்க. போன வச்சிடறேன். சரிங்க. வீட்டுக்கு பெரியவரா இருந்துட்டு வீட்டுல ஒரு நல்லது கெட்டது சாங்கிய சம்பிரதாயம் ஏதாவது சொல்ல தெரியுமா உங்களுக்கு? என்னது சாங்கிய சம்பிரதாயமா ஜெயா, என்ன சொல்லிட்டு இருக்கிறவா? எனக்கே தெரியலங்க. ஏ ராகினி, என்னடி சொல்ற? ஆமாக்கா, யாராவது இறந்துட்டா
காரியம் செய்யணும்ல. இப்ப குழந்தை இறந்திருக்கு, காரியம் செய்ய வேண்டாமா? அதுக்கு பிண்டம் கொடுத்து அந்த காரியத்தை காவிய கையால செய்ய வச்சோம்னா காவியக்கு தானா உண்மை தெரிஞ்சிட போகுது. என்ன பேசுற நீ? குழந்தைக்கு காரியமா? என்ன கன்றாவி இது? என்ன வார்த்தை சம்மந்தி இது? குழந்தைக்கெல்லாம் காரியம் செய்ய மாட்டாங்க. வாய் இருக்குன்னு என்ன வேணாலும் பேசுவீங்களா? நானும் பொறுத்து பொறுத்து போயிட்டு இருக்கேன், நீங்க பாட்டுக்கு என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கீங்க. ஒரு தாயா இருந்தா காவிய நிலைமை என்னன்னு தெரிஞ்சிருக்கும். என்ன இப்ப அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னு அழுதுட்டு இருக்கீங்க? சித்திக்கு எதுவும் தெரியாது, நீங்க எப்படி சொல்லுவீங்க? உங்களுக்கே எதுவும் தெரியாம இருக்கலாம். பாத்தியா அக்கா, நம்ம வீட்டுல வந்து உட்கார்ந்துகிட்டு எப்படி பேசுறாங்கன்னு ஒரு நிமிஷத்துல என்ன எப்படி குத்தி காட்டுறாங்கன்னு பாருக்கா. இதெல்லாம் என் தலை எழுத்து இங்க வந்து உட்கார்ந்துருக்கான்ல. இதுக்குதான் நான் அப்பவே சொன்னேன், ராகினிய பேச விடாதுன்னு. பாத்தியில கொஞ்ச நேரத்துல பாரு எப்படி வேதனைப்படுத்த ஆரம்பிச்சிட்டானு. ஏங்க, நேத்து அந்த சித்தர் சொன்னதுல இருந்து எனக்கு ஒரே குழப்பமா இருக்குங்க. ஒருவேளை அப்படி எதுவும் சாங்கியம் பண்ணாம இருக்கிறத வச்சுதான் உயிர் இருக்குன்னு சொல்லியிருப்பாரோ? ஆமாக்கா, எப்பவுமே இறந்து போன ஆத்மா எல்லா பக்கமும் சுத்திட்டு இருக்கும் சொல்லுவாங்க. அதுக்கு நாம தானக்கா காரியம் செய்யணும். இல்லனா இப்படிதான் காவிய பைத்தியம் முடிச்ச மாதிரி புலம்பிட்டு இருப்பா, நாம உட்காந்து கேட்டுட்டு இருக்கணும். அக்கா, நான் உன் நல்லதுக்கு தான் சொல்லுவேன். இல்ல சம்மந்தி, எனக்கு தெரிஞ்ச அந்த மாதிரி எந்த சாங்கியமும் இல்ல. இவங்க வேணும்னே காவியாவ வேதனை படுத்தணும்னு சொல்ற மாதிரி இருக்கு. நீங்க சும்மா இருங்க. எங்க வீட்டு சடங்கு சம்பிரதாயத்தை பத்தி எங்க சித்திக்கு நல்லாவே தெரியும். நீங்க இதுல தலையிடாதீங்க மாப்பிள்ள. அக்கா, நீ இத செஞ்சுதான்க்கா ஆகணும். நமக்கு வேற வழி இல்லக்கா. நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும்னு தான் நான் இத சொல்றேன். இத பாரு ஜெயா, அவ சொல்றானு நீ பாட்டுக்கு எதையும் கேட்டுட்டு இருக்காத. நீயா யோசிச்சு ஒரு முடிவெடு. சரிங்க அக்கா. யோசிக்கிறதுக்கெல்லாம் ஒண்ணுமே இல்லக்கா. சரின்னு சொல்லுக்கா. அக்கா, அப்போ செஞ்சிடலாமா? காவியாவை யாரும் தேத்த முடியாத. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.